வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டரு, ரொம்ப முக்கியமான சாப்டரும் கூட. எல்லா பிஸ்னஸ் ஓனருக்கும் அவங்களோட வெப்சைட்டு, அவங்களோட பிஸ்னஸ்ஸு, அவங்களோட ப்ராடக்ட்டு கூகுளில் யாராவது சர்ச் பண்ணாச்சுன்னா ஃபஸ்ட்டு வரணுங்கிறதுல தீராத காதல். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, கூகுள் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட்டு தான். சர்ச் இன்ஜின் இது மாதிரி 1000 சர்ச் இன்ஜின் இருக்குது, ஆனால் google.com அப்படிங்கிறது ஒரு வெப்சைட்டு தான். நீங்கள் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் google.co.in வரும். நீங்கள் யூகேயில் போனீங்கன்னா google.co.uk இது மாதிரி அந்தந்த கண்ட்ரிக்கு ரீடைரக்ஷன் ஆகுமே தவிர வெப்சைட் வெவ்வேறு இல்லை. அதனால் நமக்கு என்ன புரிஞ்சுக்கிறோன்னா ஒரே ஒரு வெப்சைட்டு தான். ஆனால் ஒவ்வொரு கீவேர்டுக்கும் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான காம்படிஷன் இருக்காங்க. நீங்கள் ஒரு வெல்னஸ் ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கூகுளில் சர்ச் பண்ணாச்சுன்னா உங்களோட கம்பெனியும் உங்களோட ப்ராடக்ட்டும் ஃபஸ்ட் வரணும் அப்படின்னா உங்களை மாதிரி 10,000 பேர் இந்த வெல்னஸ் ப்ராடக்ட் வித்துட்ருக்கான். இப்போ இதில் யார் ஃபஸ்ட் கொண்டு வர்றது? இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட் கூகுளுக்கு. ஸோ இது எப்படி கொண்டு வராங்க, இதுக்கு என்ன அல்காரிசம் இருக்குது, இது பின்னால் கூகுள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறது தான் இன்னைக்கு வீடியோட கண்டென்ட். நீங்களும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கும் வெப்சைட் இருக்குது, இல்லை வெப்சைட் பண்ண போகிறீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, உங்கள் வெப்சைட்டை ஃபஸ்ட் எப்படி கொண்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டாக உள்ளவங்க மட்டும் பாருங்கள். ஆனால் இன்னைக்கு இந்த கண்டென்ட்டு ரொம்ப முக்கியமான கண்டென்ட். ஏன்னா கூகுள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஏன்னா கூகுளில் இன்னைக்கு யூஸ் பண்ணாத யாருமே இல்லை. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டா கூட யாராவது சர்ச் ஏதாவது ஒரு சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் வருது, இது எப்படி ஃபஸ்ட் வருது அப்படின்னு நினைப்பீங்க. அதனால் இந்த வீடியோ பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக இதை பார்த்துக்கலாம், தப்பில்லை. கூகுளை பொறுத்தவரைக்கு ரெண்டு வகையான கண்டென்ட் இருக்குது, ஒன்று பெய்டு கண்டென்ட், இன்னொன்று ஆர்கானிக் கண்டென்ட். பெய்டு கண்டென்ட்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே மேலே ஒரு 3 அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், கீழே ஒரு 3 அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு லெஃப்ட் ஹண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், நடுச்சில் இருக்க ஒரு 10 மட்டும் தான் வந்து ஆர்கானிக். இந்த பெய்டு அப்படிங்கிறது நம்ம வந்து ஒவ்வொரு கிளிக்குக்கும் நம்ம பெய் பண்ணணும், அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஆர்கானிக். ஆர்கானிக்னா கூகுளுக்கோ கூகுள் கம்பெனிக்கோ நம்ம எதுவுமே பண்ணண்டா. கூகுள் வந்து சில அல்காரிசம் வச்சுருக்காங்க, அல்காரிசத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாச்சுன்னா நம்மளோட வெப்சைட் வந்து முன்னால் வரும். என்ன வகையான அல்காரிசம் வச்சுருக்காங்க அப்படின்னாச்சுன்னா ஃபண்டமெண்டலாக ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன், இன்னொன்று வந்து ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன். அப்படின்னா என்னென்னா, ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன்னா உங்களோட வெப்சைட்டு, அந்த வெப்சைட் ஃபஸ்ட்டு வரணும்னா கூகுள் நூற்றுக்கணக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த எல்லா கண்டிஷனையும் நீங்கள் படித்து ஃபில் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் உங்கள் வெப்சைட்டில். இல்லை எங்களை மாதிரி கம்பெனிக்கு நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணி அதை வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். நிறைய பேர் வந்து அவுட் சோர்ஸிங்லாம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜே இருக்காது. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நாங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்லுறது எங்களுக்கு சரியாக வந்து புரியாது, இந்த மாதிரி சில கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் நீங்கள் பண்ணாலும் சரி, இல்லை வெளில அவுட் சோர்ஸ் பண்ணாலும் சரி, பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறதா இருந்தால், கொஞ்சம் வழி என்னோட ஒரு எஸ்யூ பையன் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தான், ஒரு 2-3 வருஷமாக வேலை பார்த்தான். அதுக்கு வந்து நான் ஒரு சேஞ்சுக்க வேண்டி நான் வேறு கம்பெனிக்கு போகிறேன் சார் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே, அது அவங்களோட சொந்த விருப்பம் அப்படின்னு சொல்லி நானும் ஓகேன்னு போயிட்டு ஒரு 10 நாள் கூட கிடையாது, ஒரு 3 நாளிலே திரும்பி வந்துட்டான். சார் இல்லை சார் மன்னிச்சிங்க, நான் இங்கே ஜாயின் பண்ணுறேன். அவர் நல்லா ஒர்க் பண்ணுவான், சூப்பராக ஒர்க் பண்ணுவான், அதனால் அவனும் கண்டுக்கல. சரி ஓகே கிடச்சது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே, ஏன்டா நீ வந்துட்ட அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், சார் நான் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன், அந்த கம்பெனியில் வந்து இப்போ தான் அங்கே வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த வெப்சைட்டு கூகுளில் சர்ச் பண்ணால் வரல, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வரணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அதுக்கு ஒரு 30 days ஆகணும் சார், இந்த ரூல்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதில் அந்த ஓனர் சொன்னார், 30 நாளாக வெயிட் பண்ண முடியாது, தூக்கி இது இப்போ 10th page வந்துட்டுருக்கு, தூக்கி எடுத்து முன்னால் தூக்கி போடுங்க அப்படின்னாரு. அவன் அந்த பையன் சொல்லியிருக்கான், சார் இதை தூக்கிலாம் போட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அதை தான் வரணும். உடனே பக்கத்தில் ஒரு டிசைனர் அவங்க கம்பெனியில் ஒரு டிசைனை கூட்டு நீ தூக்கி போடுப்பா அப்படின்னு உடனே அவன் கட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே தூக்கி வச்சிட்டான். அவன் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு 10,000-15,000 சம்பளம் வாங்குவேன். இவன் 3-4 years வாங்கிட்டு இருந்தான், ஏன்டே வந்து 30,000 வாங்கிட்டு இருந்தான், அங்கே 38,000-40,000 கேட்டிருப்பான் போலுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ 15,000 சம்பளக்காரனே வந்து தூக்கி வைக்கிறான், 40,000 கொடுத்துட்டு நீ வந்து தூக்கி வைக்க தெரியலன்னா நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஒன்றுமே தெரியல, இன்னும் ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கியா, உன்னால் தூக்கி வைக்கணும் தூக்கி வை இல்லைன்னா கிளம்பு அப்படின்ட்டான். அந்த பையன் என்ன புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, இந்த ஓனருக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை, ஓனருக்கு ஒரு புரிதல் இல்லை, இவர்கிட்ட எப்படி நம்ம வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிலேருந்து நின்றுட்டு நம்ம கம்பெனிக்கே திரும்பி வந்துட்டோம். நீங்கள் ஒரு எம்ப்ளாயி நடத்தணும், ஒரு எம்ப்ளாயை நீங்கள் ஹையர் பண்ணணும், ஒரு எம்ப்ளாயியை நீங்கள் கூட வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அது சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். அதுமாதிரி ஒரு கம்பெனிக்கு நீங்கள் அவுட் சோர்சிங் பண்ணாலும் கூட அந்த கம்பெனி சொல்கிறது, அந்த மேனேஜ்மெண்ட் சொல்கிறது உங்களுக்கு புரியணும். அப்படின்னா தான் உங்களால் குவாலிட்டி ஆஃப் அவுட்புட்டு உங்களால் வாங்க முடியும். ஸோ நம்ம அதே சொன்ன மாதிரி வந்து இதில் ஆன் பேஜ்னு ஒன்று இருக்குது, ஆஃப் பேஜ்னு ஒன்று இருக்குது. ஆன் பேஜ்னா கூகுள் சில அல்காரிசம் கொடுத்துருக்காங்க, கூகுள் சில ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, கூகுள் சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம வெப்சைட்டில் பண்ணணும். இது பேர் ஆன் பேஜ். ஆஃப் பேஜ்னா என்ன அப்படின்னா,
இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். எப்படின்னா, இப்போ நல்லா கெஸ் பண்ணி பாருங்கள், என் பேர் ஜெயக்குமார், நீங்கள் என் ஆஃபீஸ்க்கு வரீங்க, நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பழக்கம் இருக்குது. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை கூட்டு வர்றீங்க, அவருக்கு வந்து ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டு வரீங்க. அவர் வந்து எனக்கு அப்படி பண்ணு சார், இப்படி பண்ணணும்னா சொல்கிறாரு. சரி ஓகேன்ட்டு அடுத்திருப்பு நான் அவருக்கு கால் பண்ணுறேன், அவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்காரு. அப்போ நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் ஃபோன் பண்ணி கூட்டு வந்தீங்களே, அவர் வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்காரு, அவர் ஒரு ட்ரஸ்டபிள் பர்சனா அப்படின்னு கேட்பேன். ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு எது ஒரு விஷயம் தெரியுதோ அந்த விஷயம் மூலமாக இன்னொரு விஷயம் தெரியும் போது அந்த விஷயத்தோட க்ளோஸ் ஆகிற வர, அந்த விஷயத்தோட நமக்கு கம்ஃபர்டபுள் ஆக வர, அந்த விஷயத்தோட நம்ம நெருக்கிறாக வர, எந்த விஷயத்தோட நம்ம கண்ட்ரோலில் இருப்போம், எந்த விஷயத்தோட க்ளோஸ் ஆகிருப்போம்னா எது மூலமாக தெரிஞ்சதோ அந்த விஷயத்து தான் இருப்போம். கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், அது அப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் எல்லாமே வாழ்க்கையில் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியும். நீங்களாம் ஒரு பிஸ்னஸில் பெரிய லெவலில் இருக்கிறீங்க, உங்கள் இண்டஸ்ட்ரியில் பல சாதனை பண்ணவங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, இது கொஞ்சம் புரியலை அப்படின்னாச்சுன்னா இன்னொரு மட்டும் கேளுங்க, இந்த இந்த விஷயம் இது மட்டும் ஒரு கேளுங்க. ஸோ கூகுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உங்கள் வெப்சைட் நீங்கள் அல்காரிசம் எல்லாம் ஆன் பேஜ் எல்லாம் சூப்பராக பண்ணிட்டீங்க, அது மூலமாக நீங்கள் ஃபஸ்ட் பேஜ் வந்துட்டீங்க. ஃபஸ்ட் பேஜ் வந்து இது ஒரு வருஷம் ஆச்சு பண்ணி வந்தாச்சு. அந்த வெப்சைட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்டாரண்ட் வெப்சைட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு புக் பண்ணுங்கக்காண்டி ஃபோன் பண்ணுறேன், ரிங் ஆகிட்டே இருக்குது, இல்லை ஃபோனே ஒர்க் ஆகலை, ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை, இந்த கூகுள் என்னப்பா ரிசல்ட் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லவுமா சொல்ல மாட்டோமா? இதுதான் நான் மொதல் சொன்னேன், இப்போ புரிஞ்சிருக்கும். அதனால் கூகுள்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டில் ஆக்டிவாக இருக்கீங்களா, இன்னும் வந்து நீங்கள் ஃபஸ்ட் பேஜ் ஆன் பேஜ் எல்லாம் பண்ணீங்க, சூப்பர் பிரில்லியன்ட் ஃபேண்டாஸ்டிக் எல்லாம் ஓகே தான், அது பேஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ரேங்க் கொடுத்தாச்சு. ஆனால் ஃபஸ்ட் பேஜ் கொண்டு வந்த பிறகு நீங்கள் இந்த ஆன் பேஜ் பண்ணி ஒரு 3 வருஷம் இருக்கும், அதுக்கு வந்து ஏதோ ரீசனாக பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, இல்லை ஃபோன் நம்பர் மாற்றிட்டீங்க, இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் இப்போ ஆக்டிவாக இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு எப்படி தெரிகிறது? அதுக்காண்டி கூகுள்காரன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அட்லீஸ்ட்டு வாரத்துக்கு 2 மட்டமாவது டைரக்டரி, பிளாக்கு, ஃபோரம், ஆர்டிக்கல், உங்கள் வெப்சைட்டை பற்றி நீங்கள் ஆர்டிக்கல் எழுதுங்க, கண்டென்ட் எழுதுங்க, இமேஜஸ் போடுங்க, சோஷியல் மீடியாவில் லைவாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஒரு பேக்லிங் மாதிரியே ஒரு கவுண்ட் பண்ணிக்கிறேன். இந்த எவ்வளோக்குள்ளே நீங்கள் அதிகமான பேக்லிங் பண்ணுறீங்க, எவ்வளோக்குள்ளே அதிகமான டைரக்டரி, ஃபோரம், பிளாக்ஸ், ஆர்டிகல்ஸ், சோஷியல் மீடியா, யூடியூப்ஸ் எல்லாம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சீரியஸாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரேங்க் 5வது பேஜ்லேருந்து 3வது பேஜ், 3வது பேஜ், 2வது பேஜ், 2வது பேஜ்லேருந்து 1வது பேஜ் நான் கொண்டு வரேன். திரும்பியும் நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா எதை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறது, யூடியூப்பில் போஸ்ட் போடுறது, ஓஎல்எஸ் குயிக்கர் அது மாதிரி இதில் உங்கள் கம்பெனி பற்றி போஸ்ட் போடுறது நிறுத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ரேங்கை குறைச்சிருவேன். ஸோ அதனால் நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா உங்கள் ரேங்கை நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் ஆஃப் பேஜ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபண்டமெண்டலாக கூகுளில் ஃபஸ்ட்டு வரணும்னா ஆன் பேஜ் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. இது வந்து கூகுளோட அல்காரிசம், இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்து ஆஃப் பேஜ்னு ஒரு டெக்னிக் இருக்குது, இது வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங், அதாவது உங்கள் கம்பெனி பற்றியோ, உங்கள் ப்ராடக்ட் பற்றியோ, உங்கள் சர்வீஸை பற்றியோ, நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவிலையும் வெவ்வேறு வெப்சைட்லேயும் நீங்கள் ரெகுலராக நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மெத்தடாலஜி தான் ஆஃப் பேஜ். இந்த ரெண்டுமே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் வந்து ஃபஸ்ட் பேஜ் வந்துடும். இப்போ யாராவது உங்களுக்கு ஆன் பேஜ்னா என்ன, இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட் கிடையாது, இதுக்கு பிஇ பிடிச்சிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், இது பெரிய அறிவாளி இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது, நம்மளே பண்ணிக்கலாம். ஒரு பேசிக் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனே வந்து இது பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல் நாலேஜ் தான் இது. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்தது ஆன் பேஜ்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி ஆஃப் பேஜ், இது எந்த மாதிரி டேரக்டில் சப்மிட் பண்ணணும், எப்படி சப்மிட் பண்ணணும், இதுக்கு என்ன கண்டென்ட் இருக்கணும், என்ன கண்டென்ட் டீட்டெயில் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், எத்தனை மட்டும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், எத்தனை வேர்ட்ஸ் இருக்கணும், எங்கெல்லாம் வந்து பேக்லிங் க்ரியேட் பண்ணணும், அந்த பேக்லிங்னு எப்படி சொல்கிறாங்க, அந்த பேக்லிங் சப்மிட் ஆச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இது பாசிட்டிவான பேக்லிங்கா நெகட்டிவான பேக்லிங்கா, இது கூகுள் நம்மளை எந்த அளவுக்கு அது புரிஞ்சு வச்சுருக்குது, நம்ம பண்ணுறதுலாம் கூகுள் எப்படி புரியுது, புரியுதாங்கிறது கூகுள் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதாங்கிறது நமக்கு எப்படி தெரியுது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது. இது ஒரு 3-4 வீடியோ போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது கண்டினியூவாக உங்களுக்கு கேட்கணும், இந்த வீடியோ பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் போட்டேங்க அப்படின்னு வச்சுன்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தேங்க்யூ.